இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜூன் 1ஆம் தேதி மாநில சட்டமன்றத்தை கலைப்பதற்கு நெகிரி செம்பிலான் இலக்கு. 15வது சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஜூன் 1ஆம் தேதி நெகிரி செம்பிலான் சட்டமன்றத்தை கலைப்பதற்கு அம்மாநில மந்திரி புசார் அமீருடன் அருண் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். எனினும் அந்த உத்தேச தேதியை பக்காதான் ஹரப்பான் தலைவர் மன்றம் விவாதித்து அங்கீகரிக்க வேண்டியிருப்பதாக பிகேஆர் கட்சியின் உதவி தலைவருமான அமீருடன் தெரிவித்தார். சீன புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பெண் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இத்தகவலை பகிர்ந்து கொண்டார். முருகன் திருத்தலங்களில் வீசப்படும் பழங்கள் பிராணிகள் சரணாலயங்களுக்கு விநியோகிக்கப்படும். முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் அவன் சன்னதியிலேயே குப்பைகளை விட்டு செல்லும் போக்கினால் குப்பை கூளமாக சில பகுதிகள் காட்சியளிப்பதை ஒவ்வொரு தைப்பூசத்தின் போதும் நம்மால் காண முடிகிறது. மக்களின் பொறுப்பற்ற செயலினால் கூடும் அந்த குப்பைகள் தொடர்பில் புகார்கள் அதிகம் பெறப்படும் நிலையில் முருகன் திருத்தலங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார் கிளீன் தைப்பூசம் குழுவினர். ஆற்றங்கரையில் நீராடி பால்குடங்களையும் காவடிகளையும் எடுத்து செல்பவர்கள் பூஜைக்காக கொண்டு வந்த பழங்களை அப்படியே நதிக்கரையில் விட்டு செல்கின்றனர். அந்த பழங்களை சேகரித்து பிராணிகள் சரணாலயங்களுக்கு கிளீன் தைப்பூசம் குழுவினர் வழங்க உள்ளனர். அந்த வீசப்படும் பழங்களை சேகரித்து பிராணிகளின் சரணாலயங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் ஆற்றங்கரையில் கூடும் குப்பைகளை அகற்றவும் அக்குழுவிற்கு தன்னார்வலர்கள் தேவைப்படுகின்றனர். ஆர்வமுள்ளவர்கள் கிளீன் தைப்பூசம் முகநூல் அகப்பக்கத்தில் இடம்பெற்றுள்ள கூகுள் ஃபாரத்தின் வழியாக தங்களை பதிந்து கொள்ளலாம். இளைஞர் விளையாட்டு அமைச்சின் புதிய தலைமை செயலாளராக நகுலேந்திரன் நியமனம். டாக்டர் நகுலேந்திரன் காங்கேயக்கரசு இளைஞர் விளையாட்டு அமைச்சின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. எதிர்கால தலைமுறையினரின் மேம்பாட்டில் தமக்கிருக்கும் பரந்த அனுபவத்தாலும் தலைமைத்துவ பண்புகளாலும் தகுதியின் அடிப்படையில் 53 வயதான நகுலேந்திரன் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பதாக நாட்டின் தலைமை செயலர் தான்சி முகமது சுக்கி அலி தெரிவித்தார். நகுலேந்திரன் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சில் மனிதவளம் கொள்கை திட்டமிடல் உட்பட பல்வேறு பிரிவுகளில் பொறுப்புகளை வகித்துள்ளார். ஆக கடைசியாக அவ்வமைச்சில் அவர் அறிவியல் திட்டமிடல் துறையில் துணை தலைமை செயலாளராக பொறுப்பேற்றிருந்தார். அதோடு நகுலேந்திரன் நிர்வாக அரசு தந்திர அதிகாரியாக பொது சேவை துறையில் 28 ஆண்டுகள் சேவையாற்றிய அனுபவத்தையும் பெற்றுள்ளார். குப்பைகளை கண்டபடி வீசாதீர், அலாம் புளோரா பணியாளர் மதன் வலியுறுத்து. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தில் ரத ஊர்வலம் செல்லும் பாதைகளில் குவியும் குப்பைகளால் அதன் தூய்மைப்படுத்தும் அலாம் புளோரா நிறுவனத்தின் ஊழியர்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றனர். உணவு பொருட்களை விற்கும் வர்த்தகர்கள் மட்டுமின்றி பக்தர்களும் சாலைகளில் குப்பைகளை போட்டுவிட்டு செல்வதால் சாலைகளில் குப்பைகள் அதிகமாக குவிந்து கிடக்கின்றன. சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, வங்கி கணக்கை முடக்கும் உத்தரவை மீட்டுக் கொள்ளுமாறு பிரிஜத்து கோரிக்கை. வங்கி கணக்கை முடக்கும் உத்தரவை மீட்டுக் கொள்ள கோரி ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு பிரிஜத்து கடிதம் ஒன்றை அனுப்ப உள்ளது. பொருளாதார ஊக்குவிப்பு தொகையில் இருந்து பணத்தை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மீண்டும் மறுத்த முகுதன் யாசின் வங்கி கணக்கு முடக்கம் தங்கள் நடவடிக்கைகளை பாதிக்கும் என்றார். குறிப்பாக நிர்வாக செலவினங்களுக்கை சமாளிப்பதில் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதையும் முகுதன் சுட்டிக்காட்டினார். கள்ள பணமாற்று தீவிரவாதத்திற்கு நிதி ஆதரவு அளிப்பதை தடுக்கும் சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக கடந்த 2 வாரங்களுக்கு முன் பெர்ஜத்து கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதை ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்துமலை முருகன் திருத்தலத்தை நோக்கி 10 மணி நேர பஜன் ஊர்வலம். இன்று இரவு 10:10 பத்துமலை முருகன் திருத்தலத்தை நோக்கி 10 மணி நேர பஜன் ஊர்வலத்தை மேற்கொள்ளவிருக்கின்றனர் பிரத்யங்கிரா பஜன் சமாஜ் குழுவினர். நாட்டில் உள்ள இதர பஜன் குழுக்களையும் ஒரு பெரிய குடும்பமாக இணைத்து அக்குழுவினர் செந்தூன் ஜாலா இபோ முருகன் ஆலயத்தில் இருந்து பத்துமலை முருகன் திருத்தலம் வரையில் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு இணைந்து ஊர்வலமாக செல்லவிருக்கின்றனர். அந்த பஜன் ஊர்வலத்தில் அனைத்து வயதினரும் பங்கு பெறலாம். தன்னார்வலர்களாக அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் மஞ்சள் நிறத்திலான பாரம்பரிய உடையை அணிந்து வர வேண்டும். மேல் விவரங்களுக்கு யாஸ்வின் ராஜ் என்பவரை 0103637336 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
பிற மத சடங்குகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்ள தடை. ஜொகூர் சுல்தான் இணக்கம். பிற மத சடங்குகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதற்கு தடை செய்யும் உத்தரவுக்கு ஜொகூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் இபி அல் மஹரான் சுல்தான் இஸ்கந்தார் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். ஜொகூர் சுல்தான் இந்த இணக்கத்தை தந்திருப்பதாக மாநில சமய விவகார செயற்குழுவின் தலைவர் முகமது ஃபரீத் முகமது காலிட் தெரிவித்தார். அந்த உத்தரவின்படி முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்கள் உட்பட இதர இடங்களில் மேற்கொள்ளப்படும் முஸ்லிம் அல்லாதவர்களின் சடங்குகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்படுகிறது. எனினும் முஸ்லிம்கள் பிற இனத்தவர் நடத்தும் பொது உபசரிப்புகள் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். ஆனால் சமய நம்பிக்கையுடன் தொடர்புடைய சடங்குகளில் பங்கு பெறக்கூடாது. அதோடு அந்த தடையின்படி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட்டரசு மதமாகவும் ஜொகூர் மாநிலத்தின் அதிகாரபூர்வ மதமாகவும் விளங்கும் இஸ்லாம் மதத்திற்கு ஏற்ப முஸ்லிம்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதவி தீயணைப்பு வீரர் கரடி கடிக்கு இலக்கானார். யானில் கரடி கடித்ததில் தீயணைப்பு படையின் உதவியாளர் ஒருவர் இடது கையின் மணிக்கட்டு பகுதியில் காயத்திற்கு இலக்கானார். 27 வயது முகமது நிசாம் ஹமீத் எனும் அந்த பணியாளர் யான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை அவரது நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. காலை மணி 10:15 வாக்கில் வயல் பகுதி ஒன்றில் கரடியை கண்டவர்கள் விடுவித்த அவசர அழைப்பை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை உறுப்பினர்கள் அதனை பிடிக்க முயன்ற போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. கரடியை பிடிக்க அதனை துரத்தி கொண்டு சென்றபோது கீழே விழுந்த முகமது நிசாமை அது கடித்துவிட்டு தப்பிச் சென்றது. அக்கரடி இன்னும் சம்பந்தப்பட்ட பகுதியில் தான் இருப்பதாக நம்பப்படுவதால் அதனை தேடும் பணிகள் தொடர்கின்றன. கூட்டரசு பிரதேச அறக்கட்டளையின் பயிற்சி திட்டம். 2000 இளைஞர்கள் பயனடைவர். உபசரிப்பு துறையிலும் விமான போக்குவரத்து துறையின் தரை சார்ந்த சேவையிலும் பயிற்சி அளிக்கும் திட்டத்தினை கூட்டரசு பிரதேச அறக்கட்டளை மேற்கொள்ளவிருக்கிறது. அந்த பயிற்சி திட்டத்தினை DHS ஹாஸ்பிட்டாலிட்டி அகாடமி கல்வி நிலையத்துடனும் UPM பல்கலைக்கழகத்தின் கல்வி பயிற்சி நிலையத்துடனும் இணைந்து மேற்கொள்ளவிருக்கிறது. அத்தரப்புகளுடன் கூட்டரசு பிரதேச அறக்கட்டளை கருத்தினக்க உடன்பாடு செய்து கொண்டது. அந்த கருத்தினக்க உடன்பாட்டில் கூட்டரசு பிரதேச அறக்கட்டளையின் சார்பில் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ ஜைனல் ஜிதாம் உசைனுன், DHS ஹாஸ்பிட்டாலிட்டி அகாடமியின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் எஸ் ஸ்ரீகுமாரும் கையெழுத்திட்டனர். இந்த உடன்பாடு கையெழுத்திடும் நிகழ்வினை UPM பல்கலைக்கழகத்தின் கல்வி பயிற்சி நிலையத்தின் நிர்வாகி டாக்டர் காமில் யூசுப் பார்வையிட்டார். இந்த பயிற்சி திட்டத்தின் வாயிலாக 2000 இளைஞர்கள் நன்மை அடைவர். குறிப்பாக வீடற்றவர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், சிறிய குற்றங்களை புரிந்து தண்டிக்கப்பட்டவர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் இணைய முடியும். இந்த திட்டத்தில் இணைய கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசத்தின் குடிமக்களாக இருக்க வேண்டும். அவர்களது பெற்றோர் கூட்டரசு பிரதேசத்தின் வாக்காளர்களாக இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் 1500 உட்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த ஓராண்டு பயிற்சி திட்டத்தில் பங்கு பெறுபவர்களுக்கு 600 ரிங்கிட்டிலிருந்து 750 ரிங்கிட் வரையில் மாதாந்திர ஊக்குவிப்பு தொகையுடன் 250 ரிங்கிட் உற்பத்தி திறனுக்கான அலவன்ஸும் வழங்கப்படும்.